अंपान वणक्कम ओम टीवी निकल्चियिल उंगलै सन्दिप्पदिल महिच्चि अडैगिरोम। इन्रैक्कु एट्टाम् तेदि ञायिट्टुक्किळमै जनवरी मासम् इन्रैय नाळ् उंगल् एल्लोरुक्कुम् प्रियोसनमानदुम् मन महिळ्वै तरक्कूडिय नाळागवुम् அமைய வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளில் சுபகாரியங்களில் ஈடுபட தயாராக இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நாம் இப்போது இன்றைய நாளுக்காக பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து விடுவோம். இன்றைய நாள் பற்றி பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற குறிப்புகளை பார்க்கின்ற போது இன்றைக்கு தமிழுக்கு சுபகிருத வருடம் மார்கழி 24 ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 8ஆம் தேதி நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரைக்கும், மாலை 3:30 4:30 வரைக்கும், ராகு காலம் 4:30 6 மணி வரைக்கும், அதாவது மாலை 4:30 6 மணி வரைக்கும், யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 1:30 வரைக்கும், சூரிய உதயம் இன்றைய காலை 6:32 நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய திதி காலை 7:02 வரை பிரதமை, பின்பு துவிதியை. இன்றைய அமிர்தாதி யோகம் என்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:24 வரை புனர் பூசம், பின்பு பூசம். பூராடம் நட்சத்திரக்காரருக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்ற குறிப்புகளை நாம் இன்றைய நாள் தொடர்பில் பஞ்சாங்கத்தில் காண்கின்றோம். நிகழ்ச்சியிலே அடுத்து நட்சத்திரத்தை பார்க்கலாம். பள்ளி கட்டி சபரிமலைக்கு தள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒருமனதாகி பேச்செய்துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் சபரிமலை புனித யாத்திரையிலே நடை யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்ற சுவாமிகள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேற ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொளி நேயர்களுக்கும் ஐயப்பன் அருகிலேக்க பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இன்றைய தினம் இந்த மார்கழி மாதம் 24ஆம் நாள் 8/1/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இந்த சபரிமலை யாத்திரையிலே நேற்றைய தினம் நாங்கள் எரிமேலியிலே இருந்து பேட்டை துள்ளி எரிமேலி சாஸ்தா பேட்டை சாஸ்தாவுடைய வழிபாடுகள் செய்து ஐயப்பனுடைய தோழனாக போற்றப்படுகின்ற பாபர் சுவாமி அதான் அந்த பாடலில் வரும். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒருமனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையே ஏறிடுவார். அந்த பாபர் சுவாமியின் தொழுது இருமுடி சுமந்து தொடர்ந்து மலை யாத்திரை சென்று கொண்டிருக்கின்ற சாஸ்தாபுரத்தினுடைய சுவாமிகளுடைய இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். உலக மக்கள் எல்லோருக்கும் ஐயப்பனுடைய அருளெல்லாம் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து இன்றைய தினம் இந்த இடத்திலே இருந்து அழுதா நதி என்கின்றதாகிய இந்த புண்ணிய நதி, அந்த அழுதா நதியிலே எல்லோரும் ஸ்நானம் செய்வது.
அந்த அழுதா நதியிலே ஸ்நானம் செய்து கொள்வார்கள். அந்த அழுதா நதிக்கு செல்வதற்கு முன்பு காளை கட்டி ஆசிரமம், இந்த மகிழ்ச்சியை வதம் செய்வதற்கின்ற பொழுது இந்த சிவனும் பார்வதியும் வந்த காளையை கட்டிய இடமாக அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் காளை கட்டி. இங்கே சிவன் ஆலயம் இருக்கிறது. அதிலே தரிசனம் முடித்து வந்ததும் அழுதா நதி, அந்த அழுதையிலே குளித்து அங்கிருந்து ஒரு கல் எடுத்து கொள்வார்கள். நாமெல்லாம் இந்த மலைக்கு வந்ததுக்கு அடையாளமாகவும் அந்த மகிஷியை சம்ஹாரம் செய்த இடத்திலே அந்த கல்லை போட்டு பிரார்த்திக்கின்ற வகையிலும் ஒவ்வொருவரும் அந்த குளித்து ஒரு கல் எடுத்து அதை கொண்டு போய் அங்கே கல்லிடம் குன்றிலே போடுகின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு. இப்பொழுது இங்கே இந்த காளைகட்டி ஆசிரமத்திலே சிவனை வழிபாடு செய்து சாஸ்தாவிடத்து சாமிகளெல்லாம் அழுதா நதியிலே ஸ்நானம் செய்து அவ்வாறு தொடர்ச்சியாக இந்த அழுத ஏற்றம் என்கின்ற ஒரு பயங்கரமான ஏற்றம், ஒரு மலைச்சாரல் பூராகவும் இந்த கருங்கல்லிலே அந்த மலை, அந்த மலையிலே ஏற 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 உச்சிக்கு ஏறிக்கொண்டே போகும் சாதாரண நடைபாதை அல்ல மலை யாத்திரை என்பது. அவ்வாறு மிகவும் கஷ்டமான கடினமான அந்த பாதை இந்த அழுதாமலை என்பது. அந்த அழுதாமலை ஏறினால் உச்சிக்கு போனதும் கல்லிடும் குன்று, அதை தாண்டி செல்லுகின்ற பொழுது முக்குழி என்கின்ற இடம் வரும். அங்கே அம்மன், முக்குழி அம்மன், அந்த முக்குழியை தாண்டி மேலும் வருகின்ற பொழுது இவ்வாறு அந்த மலை யாத்திரையிலே ஒரு சிறப்பு சந்தோஷம் ஆனந்தம். அங்கே உள்ள அந்த காற்றுக்குள்ளே இருக்கின்ற மரங்கள் செடிகள் கொடிகளிலிருந்து வருகின்ற காற்றுகள் உடம்பிலே படுகின்ற பொழுது இந்த நரம்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது. சாதாரணமாக நாங்கள் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் கூட நடந்து செல்ல முடியாமல் இருக்கும். ஆனால் இங்கே 2 நாட்களாக இந்த நடைபாதை நடந்து செல்லுவது, இரவு 12 மணிக்கு ஓய்வெடுப்பது, அதிகாலை 4 மணிக்கு மீண்டும் நடப்பது என்கின்ற ஒரு சிறப்போடு கூடிய இந்த விரதத்தின் சிறப்புகளை தொடர்ந்தும் சிந்திப்போம். எல்லோருக்கும் கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவள்ளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருபுடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நச்சிந்தினையை உங்களுக்காக வழங்கியவர் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் அவர்கள். அவர்களுக்கு எமது நன்றிகள். நிகழ்ச்சியில் இனி இன்றைய நாளுக்கான திருக்குறளும் அதன் பொருள் அறிதலும். இன்றைய நாளுக்கான திருக்குறள் தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரம் 47 466 குறள். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யக்கூடாத விஷயங்களை செய்வதனாலும் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் கெடுவான். 2 வழிகளிலே நாங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, நாம் செய்ய முடியாத செயல்களை, அதாவது செய்ய முடியாத அல்ல செய்யக்கூடாத செயல்களை, ரெண்டுக்கு வித்தியாசம். செய்ய முடியாத செயல்கள் என்பது வேறு, செய்யக்கூடாத செயல்கள் என்பது வேறு. இந்த குறளில் செய்யக்கூடாத செயல்களை செய்கின்றவர்கள் கெட்டழிவார்கள், அதுபோல செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விட்டாலும் கெடுவார்கள். இது அந்த நன்று அல்லது அன்றைய மற, நீ செய்த நன்றியை மறந்துவிடு, மற்றவர்கள் உனக்கு செய்த நன்றி அல்லாததை மறந்துவிடு என்று சொல்வதைப் போல செய்யத்தகாத செயல்களை செய்தவர்கள் கெட்டழிந்து போவார்கள், செய்யத்தக்கதை செய்யாதவர்களும் கெட்டழிந்து போவார்கள். வாழ்க்கையை ரொம்ப கவனமாக வாழ வேண்டிய ஒன்று என்பதை இந்த திருக்குறள் உங்களுக்கு சொல்லித்தருகிறது. இன்றைய நாளுக்கான திருக்குறளை பார்த்து விட்டோம். இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கின்ற போது மேஷத்திற்கு நலம், ரிஷபத்திற்கு பெருமை, மிதுனத்திற்கு மறதி, கடகத்திற்கு அமைதி, சிம்மத்திற்கு நட்பு, கன்னிக்கு சாந்தம், துலாம் கஷ்டம், விருச்சிகம் நன்மை, தனுசு கோபம், கும்பம் சாதனை, மீனம் இன்பம்.
இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.